ஆச்சி மிளகாய் தூள் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. சென்னையில் மீண்டும் தலை தூக்கும் கள்ள துப்பாக்கி விற்பனையை தடுக்குமாறு மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். விஜய் மல்லையா வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது ஸ்டேட் வங்கி. திமுக கூட்டணியில் தேமுதிக சேரும் என்ற நம்பிக்கை இருப்பதாக கருணாநிதி கருத்து. நாகர்கோவிலில் பூட்டிய வீட்டின் கதவை உடைத்து 6 பவுன் நகை மற்றும் மின்னணு பொருட்கள் கொள்ளை. காஞ்சிபுரம் புதுப்பாக்கத்தில் உள்ள பஞ்சாலையில் தீ விபத்து, பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசம். ராசிபுரம் அருகே பக்தர்களை ஏற்றிச் சென்ற மூடுந்து கவிழ்ந்த விபத்தில் 2 பேர் உயிரிழப்பு. தஞ்சை பெரிய கோவிலில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நாட்டியாஞ்சலி நிகழ்ச்சி, வெளிநாட்டு கலைஞர்கள் பங்கேற்பு. 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டியையொட்டி 6 விளையாட்டு திடல்களில் கம்பியில்லா இணைய வசதி அறிமுகம். குமரி மாவட்டம் ஆரல்வாய் மொழி அருகே கேரளாவிற்கு கடத்த முயன்ற 2 டன் நியாய விலை கடை அரிசி பறிமுதல். சோமாலியா நாட்டில் உள்ள தீவிரவாத பயிற்சி முகாம் மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலில் 150 பேர் பலி. ஆச்சி மிளகாய் தூள் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.